கண்ணா கவனி, 11 + 7 + 10 மற்றும் 11 + 7 + 10 சமமானவையா? இது ரெண்டும் சமமான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எந்த பண்பின் அடிப்படையில் சமம்? மொதல் இது வரைக்கும் உள்ளது செய்யலாம் நம்ம, சரியாடி கண்ணு, இது வரைக்கும். இப்ப மொதல் இதை எடுத்துக்கோங்க. என்ன இருக்கு நமக்கு? இங்க என்னடா கண்ணா இருக்கு? 11 + 7 பிராக்கெட்ல போட்டு கொடிக்கணும். 11 + 7 + 10 இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த பிராக்கெட்ல அடைப்புக்குறிக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டணும். 11 + 7 எவ்வளவு அடிக்கணும்? 18. எப்படி? 11 + 7 ஒன்னையும் ஏழையும் கூட்டினா 8. மறுபடியும் இங்க என்ன இருக்குது? 1 = 18. அடுத்த இங்க என்ன குறி இருக்கு? 10. 18 + 10 எவ்வளவு? 28. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், 10 - 10 கூட்டலாம். 18 + 10 = 28 இல்லையா? நீ எப்பவும் போல இப்படி போட்டு கூட்டு. 18 + 10 எட்டையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா நான் 8. எந்த எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்டினாலும் அதே எண் தான் கிடைக்கும். ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2 = 28. அடுத்தது இதை எடுக்கலாம் அடிக்கண்ண. 11 + 7 + 10 இந்த அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறத ஒட்டுக்கா பிடிச்சு பழகுங்க. 11 + 7 + 10 புரியுது அடிக்கணும். இது என்ன? 11 + 7 + 10 இப்ப இந்த 11 அப்படியே எழுதிக்கணும். நீ முதல் இந்த அடைப்புக்குறிக்குள்ள என்ன இருக்கோ அததான் கூட்டணும். 7 + 10 என்னது? 17. அதே மாதிரி இதை எழுதும் போது ஃபர்ஸ்ட் 17 எழுதிட்டு கூட பிளஸ் போட்டு 11 போடலாம், அப்படியும் போடலாம். ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறத முதல் செய்யணும் அப்படின்றதுனால எழுதிட்டு அப்புறம் அடைப்புக்குறிக்குள்ள. ஆனா நீ செய்யறத எதை செய்யற? அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறதா முதல் கூட்டணும். இப்ப இது ரெண்டையும் கூட்டணும். டிக்கண்ணு கூட்டல் வந்து நான் நிறைய முறைகள் சொல்லி கொடுத்துருக்கேன். டிக்கணும் வேகமா செய்யறது எது ஒன்னால முடியும் பாரு. நான் கூட்டினா எப்படி கூட்டுறேன்னா 10 + 10 = 20 = 28 அப்படின்னு கூட்டிருந்தேன். ஏன் அப்படி இல்லையா? 11 - 17 ஒன்னையும் இலையும் கூட்டினா 8, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2 அப்படின்னு கூட்டலாம் இல்லையா? 11 - 10 கூட்டினா ஜம்பிங் 10 சொல்லி கொடுத்துருக்கேன். 11 = 21 புரியுதா? 11 - 10 கூட்டுறேன், 21. 21 ஏழையும் கூட்டினா 28. எப்படி வேணாலும் கூட்டலாம் டிக்கணு. அப்ப 28 = 28 என்ன வந்திருக்குது இங்க? 28 = 28 அப்ப சமமானவையா? ஆம். என்ன அது? 11 + 7 + 10 சமம் 11 + 7 + 10 கரெக்டா? கரெக்ட் இல்லையா? சமம் இல்லாட்டி ஆமுக்கு பதிலா என்ன எழுதணும்? சமம் அப்படின்னு எழுதணும். புரியுதா? ஆம் இல்லாட்டி சரியா இப்படி எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னா நல்லா கவனி, முதல் கொடுத்துருக்கறத அப்படியே எழுதிக்கோடா கண்ணா. கொடுத்துருக்கறத என்ன பண்ணிக்கோ? எழுதிக்கோ. ரைட்டா? ஏன்னா மிஸ் தொடக்கத்திலே சமம், ஏன்னா சமமானவேன்னு கேட்டிருக்காங்க. சமம் வரலன்னா சமம் இல்லைன்னு கூட நீ மாத்திக்கலாம். புரியுதுங்களா? இப்ப என்னது? 18 + 10 அடுத்து என்னது? 11 + 17 இங்க என்ன வருது? 28 - 28 புரியுதுங்களா? இப்ப சமக்குறி போட்டுக்கலாமா? முதலயே சமம் போடலன்னா கூட நீ என்ன பண்ணிக்கலாம்? அப்புறம் சமக்குறி போட்டுக்கலாமா? போடலாமா? போடக்கூடாதா? இப்ப 28 = 28 வந்துருச்சா? அப்ப சமமானவையானா என்னது? சமம். ஆம் அப்படின்னு எழுதிட்டு மறுபடியும் இதை எழுதலாம். புரிஞ்சுதா? அடுத்தது எந்த பண்பின் அடிப்படையில் சமம்? எந்த பண்பு? சேர்ப்பு பண்பு. புரியுதுங்க? இது இடது கை பக்கம், இது வலது கை பக்கம். LHS RHS. ஆனா இங்க பாருங்க எந்த மாடல்ல வந்திருக்குதுன்னு பாரு. இங்க என்ன வந்திருக்கு? A + B + C சமம். புரியுதுங்களா? இப்ப இங்க இது பண்ணிட்டாங்க, அவங்க கூட்டி செஞ்சுட்டாங்க. இது என்ன வந்திருக்கு? A + B + C அப்ப இது ரெண்டும் தானே சமமாச்சு. புரியுது அடிக்கணும். இங்க பாருங்க A + B + C சமம் A + B + C. இந்த இடத்துல என்ன நம்பர் வந்துச்சு? 11 + 7 + 10 இந்த இடத்துல என்ன வந்துச்சு? 11 + 7 + 10 அப்ப என்ன, எந்த பண்பின் அடிப்படையில சமமாச்சு? சேர்ப்பு பண்பின் அடிப்படையில். கண்ணு நீங்க இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இடது கை பக்கம் வலது கை பக்கம் ரெண்டும் சமம், அதனால எது வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் வரலாம்.
இப்ப இப்ப இதையே எப்படி மாத்தி எழுதலாம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இதுவும் சேர்ப்பு பண்பு தான், புரியுதுங்களா? அதனால சின்ன பிள்ளைங்கன்றதுனால நீங்க இதையே எப்படி மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க கிடையாது, இதெல்லாம் செயல்பாடா செஞ்சு பார்த்து கத்துக்கணும் ஆக்சுவலா, புரியுதுங்களா? எப்படி வேணாலும் எழுதலாம், நீங்க எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வச்சு இடதுவை பக்கம் வலதுவை பக்கம் சமன் வரும்போது எது வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் வரலாம். அப்ப எந்த பண்பின் அடிப்படையில்னா அந்த கேள்விக்கு பதில் எழுதணும், என்னன்னு, சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் சமம், சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் சமம், இது ரெண்டாவது கேள்விக்கான விடை. சரியா? அதனால இதெல்லாம் வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறது, புரிஞ்சுதா கண்ணா? ஒன்னா இப்படி செய்யுங்க, இல்லாட்டி இப்படி செய்யுங்க, இந்த முதல் இதுக்கு சமமானவையான்றதுக்கு. அடுத்த ரெண்டாவது கேள்விக்கு இதுதான் பதில், சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் சமம் அப்படின்னு இந்த சேர்ப்பு பண்பை எழுதுங்க, புரியுதா? இந்த சேர்ப்பு பண்பை எழுதுங்க, சரியாடா கண்ணா?